நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்குது. அந்த கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்காக நான் ஒரு மூணு நாலு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த அற்புத நபர்கள் யார் என்றார், லெட்ஸ் வெல்கம் பல்லவி, தஜினி, அர்ஜுன், லாஸ்ட் அட்மிஷன் தனுஸ்ரீ. நூறுமா இருக்கிறதுல கம்மியாக மேக்கப் போட்டு வந்திருக்கு தனுஸ்ரீக்கு. என்ன பரிசு தர்றதுன்னே தெரியல, அவ்வளோ கம்மியாக மேக்கப் போட்டிருக்கமா. உங்கள் நாலு பேருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான டைலாக் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். அந்த டைலாகு கேட்டுட்டு அந்த டைலாக்கில் வர கேரக்டர் மாதிரி நடித்து நீங்கள் இப்போ காமிக்க போகிறீங்க. ஓகேவா சுமதி, உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் ப்ரெசன்ட் பண்ணேன், நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் ப்ரெசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்லே இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திர கொட்ட மாதிரி சிரிச்சியே. ஃபஸ்ட்டதாக நமது அர்ஜுன் அவர்கள் இந்த காட்சியை இப்பொழுது நடித்து காமிப்பார். சுமதி, உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் ப்ரெசன்ட் பண்ணேன், நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் ப்ரெசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்லே இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திர கொட்ட மாதிரி சிரிச்சியே. ஓகே பரவாயில்ல, நல்லா பண்ண அப்படி தம்பி. சஜினி சஜினி கை தட்டுமா, நம்மளுடைய ஆஸ்கர் அவார்டு வின்னருக்கு. யாருமே சிரிக்காதீங்க. யாரும் சிரிக்க மாட்டமா. ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் ப்ரெசென்ட் பண்ண, அப்ப நான் உனக்கு ஒரு தங்க குங்குமத்தால உனக்கு அழகா இல்லை உன்னால் அந்த குங்குமத்துக்கு அழகாமா, அப்படி ஓடி போய் நட்டற்றமா ஒரு ரூபா போடுமா எக்ஸ்டென்ஷன் ஆகணும், ஓடி போய் நட்சத்திர கொட்டலாம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு. ஓகே மாகாப்ஸ், இப்போ நீங்கள் இந்த டைலாகை ட்ரை பண்ணா என்ன, கமான். எல்லாரும் சேர்ந்து சொல்றதுன்னா பிரேயரா இது, எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வேணா குட் நைட் சொல்லலாம், ஏன்னா ஷோ முடிஞ்சிரும். எல்லாம் கிளம்புங்க. என்னடா ஓகே அருமை, எல்லாத்தையும் நாலு பேர் கை தட்டல் கொடுங்க, அப்படியே போயிடுங்க எல்லாரும்.